ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு சூப்பரான ஆந்திரா டிஷ் ஒன்று பார்க்கலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பார்த்தா நார்மல் காயை வச்சு தான் பண்ண போகிறோம். இது வந்து ரச சாதம், அப்புறம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு உள்ளே நீங்கள் ரோல் பண்ணி வச்சு ஸ்டஃப்டாக கூட கொடுக்கலாம். ரொம்ப அருமையான இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிஷ் வந்து தக்காளி காய் இருக்கு இல்லையா, அதில் தான் பண்ண போகிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து தக்காளி காயாக வாங்கிட்டீங்கன்னா கவலையே படாதீங்க. இந்த டிஷ் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், தக்காளி காய் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தேட ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கடுகு சீரகம், நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சம் பொரியட்டும், கொஞ்சம் வெடிக்கவும். இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் மட்டும். பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ நம்ம முட்டைக்கோஸை இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் பெருசாகவே சேர்த்துருவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நம்ம பொரிக்கும் போது லேசாக நைஸாக கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தேவையில்லை. இதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 பெரட்டு பரட்டி விட்டுறலாம். இப்போ பார்த்தோன்னா 1 நிமிஷம் நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இது கொஞ்சம் வேகணும் முடியாதனால கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை இப்போ மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு வேக வச்சிடலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா, மாதிரி சேஞ்ச் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இதையும் சேர்த்துடலாம். தக்காளியும் சேர்த்துட்டு இப்போ நல்லா சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு இது நல்லா 1 தடவை 2 தடவை பரட்டி விட்டுட்டு இங்கே நம்ம சேர்க்க வேண்டிய பவுடர் ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா 1 டீஸ்பூன் நிறைய மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. இது சின்ன ஸ்பூன், அதனால் நான் 2 தடவை போட்டுக்கிறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 1/2 டீஸ்பூன் மட்டும் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு வந்து 1 டீஸ்பூன், இது 1/2 டீஸ்பூன், அப்படியே பாதி. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா வேகவும் 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து புளிப்பு அதிகமாக தெரியுது அப்படின்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை மட்டும் தூவிக்கோங்க, இல்லை சீனி எதனாலும் சரி. 1/2 டீஸ்பூன் மட்டும் தூவினீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் சூப்பரான கேபேஜ் டொமேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது, சாப்பிடவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் பண்ணிங்கன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி செஞ்சு அதில் இதை ரோல் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து முட்டைக்கோஸ் இருக்குது, தக்காளி இருக்குது. ஸோ முட்டைக்கோஸில் வந்து விட்டமின் கே இருக்குது, தக்காளியில் வந்து விட்டமின் சி இருக்குது. ஸோ அடிக்கடி சளி பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை இதை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.